ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியா ஜாப்ஸ் மெயில். இந்தியன் ஆர்மியில் இப்போ ரீசெண்டாக 139th டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ், அதாவது ஜூலை 2024க்கான பர்மனன்ட் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா. இதுக்கு எப்படி ஆன்லைன்டாக அப்ளை பண்ணணும், அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸாம் அதெல்லாம் எதுவுமே இல்லை, அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் இருக்கும், அடுத்து எஸ்எஸ்பி இன்டர்வியூ இருக்கும், சரிங்களா. ஸோ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி அப்ளை பண்ணும் அதை பார்க்கலாம். ஜாயின் இந்தியன் ஆர்மி டாட் நிக் டாட் இன் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் சைடில் ஆஃபீஸர் என்ட்ரி அப்ளை ஆர் லாகின் காமிச்சிருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி லெஃப்ட் சைடில் கொடுத்துருப்பாங்க, கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டன் காமிச்சிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஆதார் கார்டு இருந்தால் ஐ ஹாவ் ஆதார் நம்பர், இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள், சரியா. ஆதார் கார்டு இல்லை அப்படின்னா நன் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ ஹாவ் ஆதார் நம்பர், ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு என்டர் பண்ணுங்கள், ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள், சரியா. ஆதார் கார்டு இருந்தால் ஆதார் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு ஆதார் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஸோ கேண்டிடேட் நேம் கேட்டிருக்காங்க, 10th மார்க் ஷீட்டில் உங்கள் நேம் எப்படி இருக்குது அதே மாதிரி என்டர் பண்ணுங்கள். ஸோ ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, மதர் நேம் கேட்டிருக்காங்க, டேட் ஆஃப் பர்த், 10th மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் நேம் இது ரெண்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ 10th மார்க் ஷீட் படி டேட்டு மந்த்து இயர் கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இமெயில் ஐடி மொபைல் நம்பர் இப்போ எது யூஸ் பண்ணுறீங்க அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு ஐ இயர் பை இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஓடிபி வெரிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க, அதாவது உங்கள் ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அதை பார்த்து என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓடிபி என்டர் பண்ணிவிட்டு சப்மிட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷனில் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, ஸோ உங்கள் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே கொடுத்துருப்பீங்க. ஸோ ஜெண்டரில் மேலாக ஃபீமேலான்னு செலக்ட் பண்ணுங்கள், மார்ஷியல் ஸ்டேட்டஸில் மேரிடா அன்மேரிடா அதை செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா மெட்ரிகுலேஷன் 10th போர்டு நேம் கேட்டிருப்பாங்க, ஸ்டேட் போர்டா சிபிஎஸ்இயா, ஸ்டேட் போர்டாக இருந்தால் ஸ்டேட் போர்டு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, சரியா. ஸோ போர்டில் ஸ்டேட் போர்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். 10th சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, 10th சர்டிஃபிகேட் ஒரிஜினலை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். ஸோ 200 KB இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கடுத்து எலிஜிபிள் குவாலிஃபிகேஷன், ஸோ பிஇ, பிடெக், 10th, +2, டிப்ளமோ இந்த மாதிரி நிறைய குவாலிஃபிகேஷன் ஆப்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பிஇ பிடெக் முடிச்சிருந்தால் செலக்ட் பண்ணிவிட்டு பாசிட்டா அப்பியரா அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அப்பியரிங் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை நான் படித்து முடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா பாசிட்டிவ் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ டேட் ஆஃப் என்ரோல்மெண்ட் கேட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கடுத்து யூசர் நேம், அதாவது உங்கள் இமெயில் ஐடி டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க, பாஸ்போர்ட் நீங்கள் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அப்பர் கேஸு, லோயர் கேஸு, ஸ்பெஷல் கேரக்டர், நம்பர், அதாவது இந்த மாதிரி ஃபார்மேட்டில் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுங்கள், சரியா. கிரியேட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். ஸோ எங்கள் கேப்ஸ் முதல்ல ஒரு கேபிட்டல் அட்ரஸ்ஸு, அதுக்கடுத்து ஸ்மால் அட்ரஸ்ஸு, அதுக்கடுத்து ஒரு ஸ்பெஷல் கேரக்டரு, அதுக்கடுத்து நம்பர், இதை எல்லாமே கலந்த மாதிரி 8 கேரக்டரில் பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணுங்கள். கிரியேட் பண்ணிவிட்டு அதை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேவ் கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் உங்கள் நேமில் கேண்டிடேட் டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ரிஜிஸ்ட்ரேஷனில் உங்கள் பர்சனல் இன்ஃபோ எல்லாமே கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்க, அதை டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பேஜை கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா அப்டேட் காமிச்சிருப்பாங்க, அப்டேட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ யூ ஹேவ் டு அப்லோட் யுவர் ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் காமிச்சிருப்பாங்க, ஓகே கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஜில் ஃபோட்டோ சிக்னேச்சரை ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபோட்டோகிராஃப் ஃபைலில் இருந்து 20 KB இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், சிக்னேச்சர் ஃபைலில் இருந்து 10 KB இருக்கணும், ஜேபிஜி ஃபார்மேட்டில் இருக்கணும், சரியா. ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்லோட் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரால் பண்ணி ஐ இயர் பை இந்த பாக்ஸில் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து ஒன் செகண்ட் கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா எஜுகேஷ்னல் டீட்டெயில்ஸில் 10th மார்க் ஷீட்டு ஒரிஜினலை நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும், சரியா. ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணிவிட்டு பாஸ்வேர்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ் இதெல்லாம் இந்த கேப்சாவை பார்த்து பாக்ஸில் என்டர் பண்ணிவிட்டு சேவ் வந்து கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ சேவ் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரெக்கார்டு அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி காமிச்சிருப்பாங்க, ஓகே கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளை ஆன்லைன் காமிச்சிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அப்ளை ஆன்லைன் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் கரண்ட் ப்ரொஃபைல், அதாவது டெக்னிக்கல் கிராஜுவேட் கோர்ஸ் 20-27 அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஷோ பண்ணியிருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் பாருங்கள் அப்ளை பட்டன் காமிச்சிருப்பாங்க, இதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, கம்ப்ளீட்டாக படித்து பார்த்துட்டு கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மொத்தம் 5 ஸ்டெப் கொடுத்துருப்பாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டெப் ஆல்ரெடி நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
ஸ்டெப் டூ, பர்சனல் இன்ஃபர்மேஷனில் ஆல்ரெடி உங்கள் நேம், ஃபாதர் நேம், மதர் நேம், டேட் ஆஃப் பர்த் இதெல்லாமே ரிஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருப்பீங்க. நேஷ்னலிட்டியில் இந்தியன் செலக்ட் பண்ணுங்கள். இந்தியன் செலக்ட் பண்ணிவிட்டு சைட்டில் ஃபோட்டோ சிக்னேச்சரை ஒன்ஸ் அகேன் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். சரியா, ஒயிட் பேக்ரவுண்ட் வச்ச ஃபோட்டோ அப்லோட் பண்ணுங்கள். லைட் பேக்ரவுண்ட் இருக்கணும், ஸோ ஒயிட் பேக்ரவுண்ட் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். சைஸ் ஃபைவ்ல இருந்து 20 KB இருக்கணும், JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். சிக்னேச்சர் ஒயிட் பேப்பரில் பிளாக் பென் இல்லைனா ப்ளூ பெனில் சைன் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். சைஸ் ஃபைவ்ல இருந்து 10 KB இருக்கணும், JPG ஃபார்மேட்டில் இருக்கணும். ஸோ சூஸ் ஃபைல் கொடுத்து அப்லோட் பண்ணிவிட்டு 7 கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸ்டெப் 3, கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ். ஸோ உங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ பர்மனன்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ். ஸோ பர்மனன்ட் அட்ரஸ் இதில் உங்கள் ஹவுஸ் நம்பர், ஸ்ட்ரீட் நேம், சிட்டி, டவுனு, வில்லேஜ் நேம் கேட்டிருக்காங்க. ஸோ வில்லேஜில் இருந்தால் வில்லேஜ் நேம் என்டர் பண்ணுங்கள். ஸ்டேட்டில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்டில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் நேம் செலக்ட் பண்ணுங்கள். உங்கள் தாலுக் பின்கோடு கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பர்மனன்ட் அட்ரஸ், கரஸ்பாண்டன்ஸ் அட்ரஸ் இது ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தால் இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு 7 கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஃபோர்த்து ஸ்டெப்பில் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கேட்டிருப்பாங்க. சரியா, டைப் ஆஃப் ஸ்கூலில் அதர்ஸ் ஆல்ரெடி செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஸ்கூல் நேம் என்டர் பண்ணிவிட்டு ப்ளஸ் டூ ஆர் டிப்ளமோ எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். சரியா, ஸோ நீங்கள் ப்ளஸ் டூ கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் ப்ளஸ் டூ எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். இல்லை ப்ரோ, நான் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிப்ளமோ எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். சரியா, ப்ளஸ் டூ ஆர் டிப்ளமோ எக்ஸாம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டிப்ளமோ ஹோல்டரா அப்படின்னு கேட்டிருக்காங்க, எஸ்ஆர்னு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டிப்ளமோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எஸ் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸ் டூவோட ஓவரால் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, ஸோ ஓவரால் பர்சன்டேஜ் என்டர் பண்ணுங்கள். மெயின் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீம், எந்த டிசிப்ளினில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிங்க, சிவில், கம்ப்யூட்டர் சயின்ஸ், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், இந்த மாதிரி நிறைய டிசிப்ளின் காமிச்சிருக்காங்க. மெக்கானிக்கலாக இருந்தால் மெக்கானிக்கல் செலக்ட் பண்ணுங்கள். ஈக்குவலண்ட் நோட்டிஃபைடு ஸ்ட்ரீம் இதுலேயும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இன்ஜினியரிங் கோர்ஸ் எப்போ ஜாயின் பண்ணுங்கள், டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கன்சால்டேட் மார்க் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து டேட் ஆஃப் ஜாயினிங், டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஸோ நேம் ஆஃப் தி காலேஜ், காலேஜ் நேம் கேட்டிருக்காங்க, யூனிவர்சிட்டி நேம் கேட்டிருக்காங்க. ஸோ டைப் ஆஃப் யூனிவர்சிட்டி, ஸ்டேட்டாக, சென்ட்ரலாக, டீம்டா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரெக்டான ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். யூனிவர்சிட்டி எந்த ஸ்டேட்டில் இருக்குது அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தால் கேட் ஸ்கோரு இதெல்லாமே நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா, ஸோ நான் கேட் எக்ஸாம் அட்டன் பண்ணலை ப்ரோ அப்படின்னா இது தேவையில்லை. இந்த ரெட் கலரில் ஸ்டார் போட்டிருக்காங்க இல்லையா, இந்த டேபை மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணால் போதும். ஸோ ஃபைனலாக செமஸ்டர் வைஸ் மார்க் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ 4 வருஷத்துக்கான செமஸ்டர் வைஸ் மார்க் ஷீட் நீங்கள் அப்டேட் பண்ணணும். ஸோ செமஸ்டர் வைஸ் மார்க், டோட்டல் மார்க் என்ன, அதுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க, இந்த மாதிரி ஒரு ஒரு செமஸ்டருக்கும் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு கேல்குலேட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக கேல்குலேட் ஆகும். சரியா, ஒரு ஒரு செமஸ்டருக்கான டோட்டல் மார்க்கு, மார்க்ஸ் கோடு இதை நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கேல்குலேட் இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா பர்சன்டேஜ் குமுலேட்டிவ் பர்சன்டேஜ் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க் எல்லாமே கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு 7 கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஃபைனல் ஸ்டெப்பில் ப்ரீவியஸ் எஸ்எஸ்பி இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் ப்ரீவியஸாக எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தால் எஸ் செலக்ட் பண்ணுங்கள், இல்லை அப்படின்னா நோ செலக்ட் பண்ணிவிட்டு 7 கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை ப்ரீவியஸாக நீங்கள் எஸ்எஸ்பி இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த என்ட்ரிக்கு அட்டன் பண்ணிங்க, ஏர்ஃபோர்ஸு, இந்த மாதிரி பிசி இந்த மாதிரி நிறைய காமிச்சிருப்பாங்க. ஸோ எந்த என்ட்ரிக்கு அப்ளை அட்டன் பண்ணிங்க அதை செலக்ட் பண்ணிவிட்டு லொக்கேஷனு, இயரு, மந்த்து, ரிசல்ட்டு இது எல்லாமே நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை ப்ரோ நான் அட்டன் பண்ணலை அப்படின்னா ஜஸ்ட் நோ செலக்ட் பண்ணிவிட்டு 7 கண்டினியூ கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ரிவியூ காமிச்சிருப்பாங்க, எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாமே கரெக்டாக இருந்தால் கீழே ஸ்க்ரால் பண்ணி ஐ ஹவ் ரீட் தி நோட்டிஃபிகேஷன் ஃபார் திஸ் என்ட்ரி அண்டு அக்ரி டு அபைட். ஸோ இந்த பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட் இதை கிளிக் பண்ணுங்கள். அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் காமிச்சிட்டாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்ளிகேஷனில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ எடிட் பண்ணுறதா இருந்தால் இங்கே சைட்டில் ஹிஸ்ட்ரி ஆஃப் அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா, இதை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம்.